ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரேம். நேற்று நாங்கள் ஒரு சாங் போட்டிருந்த புத்தபதி காலை, அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பாட போகிறோன்னா, யமஹா பிஎஸ்ஆர் ஐ5 என்று அந்த கீபோர்டு உள்ள ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூ, கொஞ்சம் திக்குறதுன்னு கொஞ்சம் இது பண்ணாதீங்க, கொஞ்சம் திக்குமா, ஒரு மாதிரியாக பேசுவோம், ஃபஸ்ட் டைம் கிடையா, அதனால சரி அதை பார்த்துப்போம். விடுங்க, நாளைக்கு வந்து நம்ம ரகு தான் ஃபுல் ரிவ்யூ கட்ட போகிறாரு, இவர் தான் நம்ம ரகு. அதனால் நம்ம இன்னைக்கு ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுவோம். ஓகே பாய். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என் ஃப்ரெண்ட் ரகு வந்து ஃபுல் ரிவ்யூ காட்ட போகிறான், கி யமஹா பிஎஸ்ஆர் ஐ5ன்றோட ஃபுல் ரிவ்யூ. வாங்க போய் பார்ப்போம். ரகு சொல்கிறான், இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 5 ஆக்டிவ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 ஆக்டிவ், 2 ஆக்டிவ், 3 ஆக்டிவ், 4 ஆக்டிவ், 5 ஆக்டிவ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 5 ஆக்டிவாடா? ஆமாம். 5 ஆக்டிவ் எப்படிடா சொல்கிற? கரெக்டான கேள்வி கேட்டுறேன் என் ஃப்ரெண்டு. இதில் பார்த்தீங்கன்னா 2 பிளாக்கி, 3 பிளாக்கி, இப்படி பிரிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் சி டு பி வரையும் ஒரு ஆக்டிவ். அதே மாதிரி இங்கே சி டு பி வரையும் ஒரு ஆக்டிவ், இங்கே சி டு பி வரையும் ஒரு ஆக்டிவ். அப்படி பிரிச்சிங்கன்னா மொத்தமாக இந்த கீபோர்டு வந்து 5 ஆக்டிவ் கீபோர்டுனு சொல்லுவாங்க. அதை வச்சா ஆக்டிவ் கண்டுபிடிப்பாங்க. இதனோட பேர் பேராக எழுதிருக்கு? அது ஒன்றும் இல்லை, ரியாசன் கொடுத்தனா வாய்ஸ் ஸ்டைல் அப்படி கொடுத்துருப்பாங்களா. வாய்ஸ்னால் நீங்கள் நீங்கள் நினைப்பீங்க எல்லா கீபோர்டில் சின்ன சின்ன கீபோர்டெல்லாம் இருக்கும், வாய்ஸ்ன்னு மட்டும் பியானோ ரியன்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தரமாட்டாங்கல்ல. 001 போட்டு இந்தியன் போட்டிருக்கும், 041 போட்டு பியானோ போட்டுருக்காரு, நடுவில் 40 இந்தியன் டோர்ஸாக தான் இருக்கும். அதுமாதிரி பியானோன்னு பார்த்தீங்கன்னா நீ 041 போட்டாலும் பியானோ வந்துடும். அந்த மாதிரி தான் இதில் கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும் இதான் மெயின் கண்ட்ரோல். எப்படின்னா இதில் ஒவ்வொரு பட்டன் நீங்கள் அழுத்தி எழுத்தி போகும்போது தான் ஒவ்வொன்றுலையும் போக முடியும். இப்போ கொடுத்துருக்காங்கன்னு நல்லா தெரியும், ரியாஸ் வாய்ஸ் ஸ்டைல் சாங்குன்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் அழுத்தும் போது ஒவ்வொன்றுலையும் போவோம். அப்புறம் எல்லா கீபோர்டோட மெயின் விஷயமே இதான் ரிஜிஸ்ட்ரேஷன் மெமரி ஒன்று தந்திருப்பாங்க. இந்த கீபோர்டில் வந்து மொத்தம் 8 ரிஜிஸ்ட்ரேஷன் மெமரி பண்ணலாம். எப்படின்னா இங்கே ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இல்லை வந்து இப்போ 1 ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, 2, 3, அவன் மொத்தம் 8 ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நான் ஒன்லேயே வச்சுக்கிறேன், அதில் தான் நான் டிஎக்ஸ் மாடலாம். மொத்தம் 32 இருக்காடா? ஆ கரெக்ட் தான், மொத்தமாக என்ன 4 வச்சுக்கலாம். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒரு பாட்டு ப்ளே பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொன்றையும் ஸ்க்ரோல் பண்ணி தேட வேணாம். இதுதான் ஸ்க்ரோலர், இதை வச்சு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி தேட வேணாம். ஈஸியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் டக்குனு பட்டன் அழுத்தி நீங்கள் பாடிடலாம். அதே மாதிரி எல்லாத்தையுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். எப்படின்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸ்பிளிட் வாய்ஸ், டூஎல், டெம்போ, மெட்டோ பண்ண எல்லாத்தையும் நீங்கள் இதிலேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின், இதுவும் அதே மாதிரி தான் ட்ராக் கண்ட்ரோல்னு. இது ஒன்றும் இல்லை, ட்ராக்னால் ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3, ட்ராக் 4, ட்ராக் 5 கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 6 ட்ராக் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் என்ன விஷயம்னா அது மொத்தம் 6வது ட்ராக்ல வந்து நம்ம ஒரு ஸ்டைல் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும், நம்ம ப்ளே பண்ணி எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியாது. மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிஏடபிள்யூவில் கனெக்ட் பண்ணுவாங்க. அது என்ன ஒரு விஷயம்னா டிஏடபிள்யூவில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது நிறையா இது வந்து நம்ம ட்ராக் ரெக்கார்ட் பண்ணலாம். சில எஃப்எல் ஸ்டுடியோ அதிலலாம் ஸ்டுடியோ ஃபோர்லலாம் ஒரு 256 வரையும் ரெக்கார்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். நான் இதோட டிஏடபிள்யூ என் கீபோர்டு கனெக்ட் பண்ணி பார்த்ததில்லை, அது கனெக்ட் பண்ணால் அடுத்த வீடியோ நான் நிச்சயமாக போடுறேன். டிஏடபிள்யூனா என்னடா? கரெக்ட் தான், டிஏடபிள்யூனா டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன். ஓகே ஓகே. அது வந்து டிஏடபிள்யூ நிறைய மிடி கீபோர்டு கனெக்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதையும் நம்ம மிடிக்கு போய் யூஸ் பண்ணலாம். அதான் பின்னாடி ஹோல்டுன்னு ஒன்று இருக்கும், அது ஹோல்டு இருக்கிறது எல்லாத்துமே நம்ம மிடிக்கு மாதிரி தான் யூஸ் பண்ணுறது. டிஏடபிள்யூ கனெக்ட் பண்ணால் அது மிடிக்கு தான் பேர். சரி, இதெல்லாம் என்னடா லெசன்? என்னடா ஆ லெசன்னா இங்கே கொடுத்துருப்பாங்களா இங்கே சாங், அந்த சாங்கை வந்து நீ ஒரு சாங் நம்பரை கிளிக் பண்ணி லெசன் எழுதினோன்னா சாங் ஓடும். அப்புறம் ஒவ்வொரு இதாக நீங்கள் காட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில் பியானோட இதெல்லாம் இருக்கும். இங்கே நான் ஒரு பட்டன் எழுதினோம்னா இது தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த வீடியோவும் ஓடும். அதை பார்த்து நம்ம ஒவ்வொரு வாரலாம் வச்சுக்கலாம். இது வந்து இதுக்கு தான் ஒரு லேர்னிங் ஸ்கில் தான். அது அடுத்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க, மெட்டமன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மெலோடி சிந்தசின்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா நீங்கள் வந்து பின்னாடி ஆக்ஸ்ட்ராக்ஸ் கேபிள் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணும் போது நீங்கள் ஓட மாதிரி நல்லா சவுண்டாக இருக்குது. அழுத்தி விட்டுட்டிங்கன்னா சவுண்ட் அப்படியே ஒரு மெல்லடியாக கேட்கும். நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு பின்னாடி தான் அழகாக மெல்லடியாக இருக்கும். அப்புறம் எல்லா கீபோர்டு மாதிரி தான் வாய்ஸ் கண்ட்ரோல்னா என்னடா? வாய்ஸ் கண்ட்ரோல் போட்டு ஏதோ 4 பட்டன்லாம் இருக்குது. வாய்ஸ் கண்ட்ரோல்லாம் டிஎஸ்பின்னு கொடுத்துருப்பாங்க, டிஎல் கொடுத்துருப்பாங்க, ஸ்பிளிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படின்னா ஒன்று பண்ணி காட்டுறேன் நான் வந்து. இது வந்து வாய்ஸ் என்ன வச்சுருக்கேன்னா வெயிட் பண்ணுங்கள், டிஎஸ்பி தான் வச்சுருக்கேன். இது வந்து இப்போ டிஎஸ்பி ஆன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், அதனால நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரிஜிஸ்ட்ரேஷனாக என்ன யூஸ்ன்னு எதுவுமே இப்போ ஆனில் எல்லாம் பார்த்தா தெரியும். அதே டிஎஸ்பி ஆன் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்கு சார் பாருங்கள். அதே மாதிரி தான் டியூவல்னால அதே மாதிரி தான் பின்னாடி ஒரு டோன் வரும். அதே மாதிரி தான் எப்படின்னா ஹார்பியூ இங்கே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹார்பியூ ஷோ நாங்கள் ஸ்க்ரீனில் ஒன்று ஆன் ஆகுது இல்லை, அது என்னன்னா நீ வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்டைல் போட்டு வாசிக்கும் போது அது அப்படியே கரெக்டாக வரும். ஒரு டெம்போலே அப்படியே பாட்டு வந்து அதுவே கொடுக்கும் நமக்கு. அதுக்காக தான் அந்த ஹார்பியூ ஷோன்னு கொடுத்துருக்காங்க.
ஸ்பிளிட்னால அதுதான் ஸ்பிளிட்னா வந்து பிரிக்கிறது, இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி பிரிச்சுக்கலாம், பிரித்து இங்கேயும் பியானோ வரும் அங்கேயும் பியானோ சவுண்ட் வரும். நீங்கள் அதை வந்து நல்லா ஹல்ட்டி பிடிச்சிங்கன்னா சவுண்ட் வரும். இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அப்புறம் மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்பி ஜோன் போட்டிருப்பாங்க, ஹார்மோனியா ஆர்பி ஜோனா, ஆர்பி ஜோனா சில விஜி சில டோனி கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இருங்களேன். இப்போ வந்து நான் கிட்டார் வச்சுருக்கேன், அந்த அழுத்தினோடனே ஆர்பி ஜான் ஆகிட்டு தான் தெரியும். இது ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் என்னை பொறுத்தரையும். கீழே பா ஒரு கீ அழுத்தும் போதே நமக்கு வந்து ஒன்னுல இருந்து மூணு சவுண்ட் கட கடன்னு வரும். இது வந்து நம்ம சர்ச்சிலலாம் வாசிக்கும் போது நல்லா இது யூஸா இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு. ஆர்டிஃபிஷியல் ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறம் இங்க மெயினா பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங்னு ஒன்று இருக்கும். நான் வந்து ஒரு பாட்டு கூட ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் இந்த ட்ராக் வைஸ். ஏன்னா இப்ப அதை உங்களுக்கு பிளே பண்றேன் பாருங்க. என்ன யமகா பிஎஸ்ஆர் I45க்கு இது என்ன வித்தியாசம்னா இந்தியன் டோன்ஸ் அதிகமாக தந்திருக்காங்க, கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் அதிகமாக தந்திருக்காங்க. E463 இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து வேர்ல்ட் லெவல் அது வந்து ஸ்பெஷல் கீபோர்டு என்னை பொறுத்தவரையும். அதில் உள்ள நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் இதில் தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் என்னோட ஒரு இது என்னன்னா இதில் வந்து சஸ்டெயின் ஒரு பட்டனே தரல, கேஷுவல் கீபோர்டெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். சஸ்டெயின் தட்டி விட்டோடனே இங்கே வந்து நம்ம கொடுக்குற டோன் வந்து அப்படியே மெல்லோடியெல்லாம் போகும் பின்னாடி ஒரு ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி. ஆனால் இதில் இருக்கு எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில் பாருங்கள் அந்த நம்பர் மாறும். ஆறுக்கு வந்தீங்கன்னா இங்கே ரிலீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரிலீஸை நம்ம வந்து கொடுத்துட்டோன்னா பார்த்தீங்கனாலே தெரியும் இது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரே டைத்துக்கு நான் வேகமாக வாசிக்கும் போது சவுண்ட் நல்லாவே இருக்கா வேணா பாருங்களேன். பார்த்தாலே தெரியும் ஒன்று பை ஒன் கரெக்டாகவே வராது, எல்லாம் ஒரே டயத்துக்கு அடிக்கும் அது நல்லாவே இருக்காது. அப்புறம் நம்ம என்னன்னா இல்லை அப்படியே லைட்டாக வைக்கணும் சஸ்டெயின் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். அது நல்லாயிருக்கும் ஏன்னா பாருங்க பின்னாடி சஸ்டெயின் பேனல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சஸ்டெயின் பேனலில் எக்ஸ்ட்ராவாக வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிட் பண்ண அதெல்லாம் பார்த்ததில்ல, நான் வாங்க போகிறேன் பொண்ணு வாங்கினா நிச்சயம் நான் அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு போடுறேன். அப்புறம் எல்லா கீபோர்டில் இருக்கிற மாதிரி தான் அக்கம்ப்ளிமெண்ட்டு இன்ட்ரோ மெயின் சிந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. எல்லாம் பேலன்ஸ் பாக்கி எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த கீபோர்டில் அவ்வளோதாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 74 ஃபங்க்ஷன்ஸ் வரையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் 73 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ளே போக போக ரெண்டு ரெண்டாக வருது, ரெண்டு மூணு மாதிரி வரும். இது சஸ்டெயின் காட்டி தான் நான் ஆன் ஆக மாட்டேங்குது. அது ஏதோ வேறு மாதிரி ஃபங்க்ஷனாக இருக்குது. பேட்டரியமாக நிறைய விஷயம் தந்திருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை பற்றி. வேற எதுவும் இல்லை, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் நிச்சயமாக அடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மோர் தென் 2 டேஸில் நாங்கள் ரவுடி பேபி சாங் விட்ருவோம். இப்போ இப்போ உள்ள வீடியோவில் அவன் அசுரன் சாங் விட்டுருந்தான் இதில் ரெக்கார்ட் பண்ணி. இல்லை யாருக்காவது 1 பை 1 ரெக்கார்ட் பண்ண தெரிலன்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக கம்போஸ் பண்ணுறோம். ஆமாம் நிச்சயமாக கம்போஸ் பண்ணுவோம். எல்லாம் தெளிவாக 1 பை 1 வேணும்னா தெளிவாக கேளுங்க, நான் நிச்சயமாக எனக்கு அடுத்த வீடியோ நான் போடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ இதோட முடியுது. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லையே அழுத்தி விட்டுருங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், சல்யூட்.